கும்பல் திருப்பி திரும்ப திரைப்படம் கார்பன் கும்பல் சிஎஸ் வேல்யூ ஓசிடி இந்தியா கூட்டணி தான் வெறுப்பை விதைக்கிறது இந்த கூட்டணியை மக்கள் முழுமையாக நிராகரிப்பார்கள் புறக்கணிப்பார்கள் என்று சொல்லியிருக்காரு அதுதான் இது ஒரு வேடிக்கையான விஷயம்தான் ஏன்னா வெறுப்பை விதைப்பதை யாருன்னு சாதாரண ஆளுகள்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவாங்க இந்தியா முழுக்க வெறுப்பு விதைகளை விதைத்து அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்கிறது இந்த குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து இன்றைக்கு ஹரியானாவில் வன்முறை தூண்டி விட்டுருக்காங்க எல்லா இடங்களிலும் வன்முறை மூலமாக கலவரத்தை தூண்டி மத மத பிரச்சனைகளை தூண்டி அதன் மூலமாக வாக்குகளை பெற வேண்டும் என்று விரும்பிய ஒரே கட்சி இந்தியாவில் யார் அப்படின்னு கேட்டால் அது பாஜக தான் ஆர்எஸ்எஸின் பின்னால் இருந்து இயங்கி அதன் மூலமாக செய்கிறார்கள்ன்றது எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு பாராளுமன்ற சிறப்பு கூட்டம்னு சொல்கிறோம் நம்ம சொல்கிறோம் இதுவரைக்கும் வரலாற்றில் பல நேரங்களில் பாராளுமன்ற சிறப்பு கூட்டம் அழைக்கப்பட்டிருக்கிறது ஐம்பது ஆண்டு பொன்விழா மர மற்ற நேரத்தில் எல்லாம் ஐம்பது ஆண்டு பொன்விழா என்றால் ஐம்பது ஆண்டு பொன்விழாவிற்காக சிறப்பு கூட்டம் அதை பற்றி விவாதிப்பாங்க ஆனால் இவர்கள் அஜெண்டா இல்லாமல் முதலில் அறிவித்து அதன் பிறகு எதிர்கட்சிகள் எல்லாம் கோரிக்கை விட்டு ஒரு அதை அஜெண்டா சொல்கிறாங்க எழுபத்தைந்தாண்டு கால இது அதோட சில குறிப்புகள் அதோடு தான் நிறுத்திடுவாங்க எப்போவுமே ஆண்டு கால இப்போ அது மட்டும் தான் செய்வாங்க மசோதாக்கள் என்பது வந்து ரெகுலர் இதில் தான் கொண்டு வருவாங்க ஏன்னா அடுத்தது மழைக்கால கூட்டத்தொடர் இருக்கு நவம்பர்ல இருக்கு இது வந்து பெரிய முக்கியமான மசோதாக்களும் முன்னிலை இல்ல ஆக்சுவலாக ஆனாலும் இதை சிறப்பு கூட்டம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதுல சொல்லியிருக்கிற காரணங்கள் அதை தவிர பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர்கள் நியமனம் வழக்கறிஞர்கள் திருத்த மசோதா அஞ்சலக மசோதான்னுலாம் சொல்றாங்க ஆனாலும் அவர் பிரியன் சார் சொன்ன மாதிரி சில ஹிடன் அஜெண்டா இவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் இவர்கள் செய்வது எல்லாமே அதாவது ஒரு பர பரபரப்பில் பதட்டத்தில் வைத்திருக்க வேண்டும் எல்லா கட்சிகளையும் மட்டுமல்ல மக்களையும் அதுதான் அவர்களுக்கு அடுத்த தேர்தலை எதிர்நோக்குவதற்கான ஒரு நோக்கமாக இருக்கிறது இன்னொன்று எனக்கு தோன்றுவது என்னென்னா நீங்கள் இருந்து இருபத்தி ரெண்டு சிறப்பு கூட்டம்னு போட்டிருக்காங்க இருபத்தி மூன்றாம் தேதி அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து கூட்டம் நடக்கும்னு அவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் அறிவித்திருக்கிறார்

தேர்தல் ஆணையரை நியமனம் செய்து அதற்கு அப்ரூவல் வாங்கி சுப்ரீம் கோர்ட்டே ஏன்னு கேட்டு பிறகும் அவர் மறுபடியும் நியமனம் ஆனார் அதெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம அதே இடி டைரக்டருக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு நம்ம பார்த்தோம் இடி டைரக்டர் அப்பாயின்மெண்ட்டு இருக்கு அப்படிலாம் சொல்றீங்க இப்போ காங்கிரஸ் என்ற கூட்டணி எப்படி அதை போகுது அதை எதிர்கொள் நாளை காலை வந்து பாராளுமன்றத்தில் இந்தியா கூட்டணியின் கூட்டணி தலைவர்களுடைய கூட்டணி கூட்டணி கூட்டத்தினுடைய கால காலையில கூட்டம் நடக்குது ஆலோசனை கூட்டம் நடக்குது அதில் முழுமையாக இதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள் என்று தான் நம்புகிறேன் ஒன்று அதை அதை தீர்மானிப்பார்கள் ஒன்று இரண்டாவது திருமதி சோனியா காந்தி அவர்கள் இந்த இந்தியா கூட்டணி சார்பாக ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் மோடிக்கு பிரதமருக்கே கடிதம் எழுதுறது அஜெண்டா குறித்து கடிதம் எழுதினார் ஒரு பத்து முக்கிய பாயிண்ட்கள் குறித்து கடிதம் எழுதினாங்க நீங்கள் மணிப்பூர் பிரச்சனை இந்தியாவின் வேலையின்மை அதுபோல் விலைவாசி உயர்வு இமாச்சல பிரதேசம் பேரிடர் அதானி விவகாரத்தில் ஜேபிசி வேணும்னு சொன்னது விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் சீன எல்லை பிரச்சனை ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய மாநில அரசுகளுடைய உட உறவுகள் இதை எல்லாற்றையும் குறிப்பிட்டு ஒரு பத்து பாயிண்ட்கள் குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதற்கு பிறகுதான் அஜெண்டாவே வந்துச்சு இதில் எந்த அஜெண்டாவும் அவர்கள்ட்ட இல்லை இவர்கள் குறிப்பிட்ட எந்த அஜெண்டாவும் அதில் இடம்பெறவில்லை மத்திய அரசு அறிவித்த அஜெண்டாவில் இடம்பெறவில்லை ஏன்னா இவர்கள் அந்த பிரச்சனைகள் பற்றியெல்லாம் விவாதிக்க வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் நாங்கள் அந்த பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவோம் இயல்பா ஒரு சிறப்பு கூட்டம் என்பது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு உடைய வரலாற்றை நினைவு கூறுவதற்காக தான் கொண்டு கூட்டியிருக்காங்க ஆனால் காங்கிரசன் கூட்டணி வந்து ஒரு மிகையா வந்து அச்சப்படுறாங்க மிகையான அச்சத்தை வெளிப்படுத்துகிறாங்க நீங்க பிரதமர் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் பேசினதை கேளுங்க கடந்த காலத்தை பற்றி எப்படி பேசியிருக்கிறாருன்னு நீங்க பாருங்க கடந்த காலம் என்று சொல்லும் பொழுது அவர் வந்து காங்கிரஸாலும் நேருவாலும் இந்த ஜனநாயகம் சீரழிக்கப்பட்டது காங்கிரஸால் இந்த ஆட்சி இது இந்தியா வளர்ச்சியில் வீழ்ச்சியில் பாதையில் சென்றது நான் வந்த பிறகுதான் இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடைத்ததுன்னு மட்டும்தான் சொல்லலை அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததே ரெண்டாயிரத்தி தான் சொல்லல ஏன்னா இங்க மட்டும் இல்லை வெளிநாட்டில் போய் கூட சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலு வரை இந்தியாவில் பிறந்தோம் என்பதற்காக நாம் வெட்கப்பட்ட காலம் உண்டு அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு இதே பிரதமராக பேசியிருக்காரு நீங்க ராகுல் காந்தி போய் வெளிநாட்டில் பேசினாரெல்லாம் இவங்க குற்றம் சாட்டுறாங்களே பிரதமர் பேசியதை விட ஒன்றும் இந்தியாவின் ஜனநாயகத்தை பற்றி பேசிருக்காரு ராகுல் காந்தி அது உண்மைதான் ஏன்னா ஜனநாயகத்து அடிப்படையில் இவங்க செயல்படலைன்றது உண்மை பல விஷயங்கள்ல உண்மை சுப்ரீம் கோர்ட்டே குட்டுப்பட்ட பிறகும் சட்ட திருத்தம் மூலமா ஒரு இடி டைரக்டருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு இதழ் வந்து தொடர்ந்து உலகளாவில் மிக்க தலைவர்கள் முதல் இடத்துல நரேந்திர மோடி தான் இருக்கிறாரு இப்பையும் அண்மையிலையும் குறிப்பிட்டு அவங்க நீங்க அமெரிக்கர்களாக போட போகிறாங்க இந்திய இந்தியர்கள் தானே போட போகிறாங்க வாக்கு வந்து இந்தியர்கள் தான் போறாங்க இந்தியால தான் ஜனநாயகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம அமெரிக்காவில் புகழை பற்றி பேச போறது இல்லை இன்றைக்கு உலக அளவில் இந்தியா ஒரு சந்தையாக பார்க்கப்படுகிறது அதுவும் ஆஃப்டர் கோவிட் பாத்தீங்கன்னா இந்தியாவின் சந்தை சந்தைப்ப வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விதமாக இருக்குது நீங்கள் இந்தியாவில் ஒரு செல்போன் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா ஐம்பது கோடி செல்போன் விற்கும் ஒரே நாளில் அதனால் சந்தையாக பார்க்கப்படும் சந்தையுடைய முதலாளி பிரதமர் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இவர் அதை தனக்கு கிடைத்த பாராட்டாக எடுத்துக்கிட்டாருன்னா அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஒன்று இரண்டாவது நீங்கள் சிஏஜி ரிப்போர்ட் பற்றி நம்ம நிறையா விவாதம் பண்ணோம் ஏன் வந்து காங்கிரஸ் கொண்டு செல்லலாம்னு கூட ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்க நீங்கள் கட்சிகள் எடுத்து செல்வது என்பது வேறு மக்கள் அல்லது வேறு ஒரு வேறு ஒரு அமைப்பு எடுத்து செல்வது என்பது